எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த பேய் படம் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே ஒரு மினிமம் கேரண்டி உள்ள ஒரு படம். அது முக்கியமாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் இதை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு இருக்கு. நிறைய நமக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சோடனே ஒரு கண்டென்ட் ரொம்ப முக்கியமாக ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த படமாக இருந்தாலும் ஜெயிக்கலாம். அதுக்கு பேய் படம்னு நமக்கு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கு. நெஞ்ச மறப்பதில்லைன்னு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம். அது ஒரு பேய் படமா இல்லை ஜென்மங்களை கடந்த ஒரு படமானே நமக்கு தெரியாது. அதை தொடர்ந்து ஆயிரம் ஜென்மங்கள், அரண்மனை, சந்திரமுகி, எத்தனையோ படங்கள், இது எல்லாமே நமக்கு ஒரு லிசா வரைக்குமே ஒரு லேண்ட்ஸ்கேலாகவே இருக்குது. நமக்கு இந்த ஐடியாலஜியில் தான் இன்றைக்கி காஞ்சனா வரைக்கும் எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் நம்ம ஆழமாக நோக்கணும்னா, சமீப காலத்தில் பேய் படங்கள் ரொம்ப பெரிய வெற்றியை பெறுது அப்படின்னு சொன்னால், அந்த காஞ்சூரி மாதிரி படங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க தன்னை வந்து நாலேஜோடு அப்டேட் பண்ணி இன்றைக்கி இருக்கிற டெக்னிக்கல் சவுண்டோடு வந்து அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு படம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேயை காமிக்காமே பேயுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது கேண்டட் கேமரா, நம்ம சிசிடிவி இருக்குல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில், பேரானாமல் ஆக்டிவிட்டிஸ்னு ஒரு படம், கேமரா ஸ்டடியாக இருக்கும், அங்கே என்ன நடக்குதுங்கிறத மட்டுமே ஒரு டேரக்டர் காமிச்சு கோடிக்கணக்கில் இருந்தாங்க ஹாலிவுட்டில். அதனுடைய பார்ட் டூ வந்துச்சு, காஞ்சூரின் அதனுடைய பார்ட் டூ த்ரீ, நன்னன் வந்து இப்போ நன் அடுத்தது வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சவுண்டான, ஒரு டெக்னிக்கலாக நம்ம சவுண்டாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒரு பேய் படம் பண்ணுறப்போ அந்த கண்டென்ட்டும் கான்செப்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து இயக்குனர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அதுக்கு அவருடைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து அவர் வந்து ஆக்சுவலாக யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டேரக்டராக ப்ராக்டிஸ் பண்ணல, ராகவா லாரன்ஸ் இருக்கார் நடிகரும் இயக்குநருமான, அவரிடம் வந்து கார் டிரைவராக வந்து ஒர்க் பண்ணார். அவருடைய படங்கள், அவர் கூட இருந்த அந்த அனுபவங்கள், அதை வச்சு தயாரிப்பாளர் வந்து அணுகி ஒரு 10 வருட போராட்டத்திற்கு பிறகு அதே தயாரிப்பாளரை 10 வருஷம் அப்ரோச் பண்ணி இந்த கண்டென்ட்டை சொல்லி ஓகே பண்ணி அதுக்கப்புறம் படம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சரியாக ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் வந்து டெஃபினட்டாக இன்னும் பெரிய ரேஞ்சில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த படம் வந்து நாள் ரிலீஸ் ஆகிருக்கு, இதோடு சேர்ந்து ஒரு 6-7 படம் வந்திருக்குது. எந்த படமே வந்து இன்றைக்கி திரையரங்கத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியாச்சு, அதை பற்றி பேசி டைத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. பட் ஒரு விஷயம் மட்டும், ஒரு ப்ரொடியூசர் மினிமம் கேரண்டியில் படம் பண்ணுறாருன்னா அதுக்கு நிறைய ரூட்ஸ் இருக்குது, ஓடிடி இருக்குது, சேட்டலைட் இருக்குது, டிஜிட்டல் இருக்குது, நிறைய வழி இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, நம்ம வழி இல்லாமலாம் இல்லை. ஈவன் தான் நம்மளுடைய இயக்குனர் சங்கத்தில் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஃபெஸ்டிவல் நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணோம், 12 படம், இங்கே உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. 12 டேரக்டரும் வந்து 12 கான்செப்ட் பண்ணாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வீரியமாக நம்ம இயக்குனர் சங்கத்துலேருந்து ஒரு 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 ப்ரெசன்டேஷனாக நான் அப்போ தான் பார்த்தேன். சுவாமி ஈகர்லி வெயிட்டிங் டு சி த நெக்ஸ்ட் அட்டம்ப்ட், அடுத்து இப்போ ஷார்ட் ஃபிலிம் நடக்க போகுது, அதில் என்ன மாதிரி சொல்ல போகிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறப்போ அதையும் நம்ம யோசிக்கணும். இன்றைக்கி டெக்னிக்கலாக இதை விட என்ன சவுண்டாக எப்படி பண்ணுறது, கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். அதே சமயம் வந்து ஜனரஞ்சகம்ன்றது ரொம்ப முக்கியம், அதை வந்து இயக்குனர் வந்து ரொம்ப அழகாக செகண்ட் ஹாஃபில் ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்காரு. அந்த போலீஸ் உமன் கேரக்டர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு சார், ஸ்டைலிஷாக பண்ணியிருக்கீங்க, அதெல்லாமே நல்லாயிருக்கு. நம்ம எதிர்பாராத அதில் ஒரு டெஸ்ட் இருக்குது, ஈஸ் உமனைசர், ஸோ அவன் வந்து அந்த போலீஸே ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நல்ல கான்செப்ட் தான். இன்னும் கூட நல்லா ட்ரை பண்ணியிருந்தோம்னா இது பெரிய லெவலில் போயிருக்கும். இருந்தாலும் அடுத்தடுத்த படங்கள் வந்து நீங்கள் நிறைய இயக்கணும் அப்படின்னு இயக்குனர் சங்கம் சார்பாக வாழ்த்துறேன். தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். அவர் வந்து திருவண்ணாமலையிலேயே அங்கேயே ஒரு பெரிய ஷார்ட் பிக் ஷாட்டாக இருந்தவர், இவர் அப்ரோச் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு படம் வேணான்னு சொன்னவர் ஒரு கண்டென்ட்டை கேட்டுட்டு நான் அந்த படத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்து பண்ணியிருக்காரு. நான் ஏற்கனவே நம்ம நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், ஒரு ஷார்ட் ஃபிலிமே நமக்கு போதுமானது தான், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணாவே நமக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் கிடச்சிடும். இந்த டேரக்டர் கூட இந்த கண்டென்ட் வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஏற்கனவே எடுத்து காமிச்சிட்டு தான் அதை பண்ணியிருந்துருக்குறாங்க. சில நிலைக்குறைகள்லாம் இருக்க தான் செய்யும், அதையெல்லாம் தாண்டி இன்றைய காலகட்டத்தில் இந்த வணிக ரீதியான ஒரு வியாபார ரீதியான இந்த சினிமாவில் வந்து ஒரு படம் பண்ணுறதுங்கிறதே இமாலய சாதனையாக இருக்குது. அதனால் இது போன்ற படங்கள் சின்ன பட்ஜெட்டில் இன்னும் நிறையா வரணும், புதிய ப்ரொடியூசர்கள் வரணும் அப்படின்னு வாழ்த்தி நான் விடைபெறுறேன். நன்றி. இப்போது படத்தினுடைய இயக்குனர் படத்தை பற்றி அவருடைய அனுபவத்தை ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வார். முதற்கண் வணக்கத்துக்குரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வந்து லாரன்ஸுக்கிட்ட ஓட்டுநர் மட்டும் சொன்னார், அது இல்லை உறுப்பினர் ஆகணும்னாலே 3 படத்தில் நம்ம பேர் அசிஸ்டன்ட் டைரக்டரில் வரணும். அதனால் நான் ஒரு 7 படம் பண்ணியிருக்கேன், மேகா, தர்பனா, கனடாவில் 3 படம், நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஏ வெங்கடேஷ் சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தேன். எனக்கு வாய்த்த நண்பர் எப்படி சும்மா நச்சுருக்கேன் அந்த படத்தில் அவர் கூட நான் அசிஸ்டண்டாக இருந்திருக்கேன். இப்போ இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்களது தயாரிப்பாளர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலைங்க, வாழ்க்கை கொடுத்தாருன்னு சொன்னேன். அதுக்கு முதற்கண் நடராஜ் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இணை தயாரிப்பாளரான நான் ராசா பாடலாசிரியர் என்ற இணை தயாரிப்பாளர் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் காஸ்டிங் அண்ட் டெக்னீஷியன் கேமராமேன் பாண்டியன் குப்பன்,
மியூசிக் டைரக்டர் அமராசிவி மற்றும் என்னோட பணிபுரிந்த அனைத்து உதவி இயக்குநர்கள் மற்றும் இதுக்கு வந்து எனக்கு இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் மட்டும் இல்லாமல் ப்ரமோட்டு ரிலீஸு எல்லாத்துக்கும் எனக்கு கூட இருந்த கமெண்ட் சாருக்கும் நான் ரொம்ப இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த ஒரு சார் சொன்ன மாதிரி மினிமம் பிஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது, இந்த ஆறாருக்கும் திருடருக்கும் மட்டும் இருக்கும். என்கிட்ட வந்து நாலு கதை இருந்தாலும் ஏன் இந்த கதையை நான் சூஸ் பண்ணேன்னா, மினிமம் பிஸ்னஸ் ஆறார் மொழிக்கு திருடருக்கும் ஒரு வரவேற்பு இருக்குது. அட்லீஸ்ட் ஓடிடியாவது அது பிஸ்னஸ் ஆகும் பெரிய லெவலில் அப்படின்றதுக்காக தான் மொதல் கான்செப்டாக இந்த பேய் படத்தை நான் எடுத்தேன். ஏற்கனவே இந்த ப்ரீ ஷோவில் வந்து பார்த்திபன் சார் சொல்லியிருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு அதாவது அசோசியேட் டைரக்டர் கோ டைரக்டர் டைரக்டர் நம்ம எல்லாமே சேர்ந்தோம் ஒரு டைரக்டர். ஏன்னா நாங்கள் உங்கள் இனம், நம்மளாம் ஒரே இனம். இன்றைக்கி ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் இனம், ஒரு டாக்டரை பார்த்தா இன்னொரு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறான், இப்போலாம் ஜாதி மதம் யாரும் பார்க்கறது இல்லை. ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணுறோம், வாத்தியார் ஒரு டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்போ நாமெல்லாம் இயக்குனர் சங்க இனம், நீங்கள் தான் வந்து என்னை புஷ் பண்ணி மேலே ஏற்றணும். படம் நான் வெற்றிகரமாக நாலாவது நாள் ஓடிட்டுருக்கு. நீங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ்லையும் உங்களுடைய குரூப்லையும் பதிவு பண்ணி என்னை மேலும் அடுத்த படத்துக்கு புஷ் பண்ணி என்னை மேலே ஏற்றுமாறு உங்களை அனைவரும் பொறுப்பாக தொட்டு தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ரகுமான் சார் ஒர்க் பண்ண மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது. இந்த படத்தினுடைய அனுபவத்தை பற்றி தயாரிப்பாளர் உங்களோட ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய முதல் தயாரிப்பு அக்ஷயா மூவி மேக்கர்ஸில் இந்த பார்க்கர் ஒரு படம் கொடுத்துருக்கேன், நல்ல படம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்களாம் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை நல்ல பதிவை வெளியில் சொல்லி இந்த படத்தை வெற்றிகரமாக கொண்டு போனோம். ஏன்னா நீங்கள் இந்த படத்தை வெற்றிகரமாக, இப்போ நான் இந்த படத்தில் ஒரு 100-150 பேரை வாழ வச்சுருக்கேன். இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இன்னும் 200 பேர் என்னால் வாழ வைக்கணும், 200 குடும்பம் நான் வாழ வைப்பேன். அதனால் இதை ஒரு வெற்றி படமாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வெளியில் சொல்லுங்கள், இந்த படத்தை வெற்றி படமாக. நன்றி, வணக்கம். இந்த படத்தில் பணிபுரிந்த ஆர்.கே. கண்ணன் அவர்கள் நம்முடைய ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் சார் கதை கேட்டிருக்காரு, கதையை கேட்டு முடிச்சோன்னா நல்லா இருக்கு கதை, இதுக்கு ஒரு டைட்டில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அந்த டீமில் கேட்டிருக்காங்க. கதை லாக்கான இருக்கும் இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டோன்னா ஆர்.கே. சண்முகம்னு ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு, 1001 அப்படின்னு ஒரு டைட்டில் சொல்லியிருக்காரு. சொன்னோன்னே எம்ஜிஆர் என்ன பண்ணார், ஜிப்பால் கையை விட்டு 1001 எடுத்து அவர்கிட்ட கொண்டு சண்முகத்தை கொடுத்துட்டார். கொடுத்தோன்னே அவர் ஓன்னு அழுகிருக்காரு. எல்லோரும் இன்னும் 1001 காசு கொடுத்துருக்காரு, அழுகிறார் நீ பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் 10,000 ஒரு தென்னு வச்சுருப்பேன், இல்லை 100,000 ஒரு தென்னு வச்சுருப்பேன், இல்லைன்னா கோடியில் ஒரு தென்னு கூட வச்சுருப்பேனையா, தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஜாலியாக சொல்லுவாங்க, காமெடியாக சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் ப்ரொடியூசர், அதாவது என்னை பார்க்கும் போதெல்லாம் காசு எடுத்து கொடுப்பார், என்னை பார்க்கும் போதெல்லாம் காசு எடுத்து கொடுப்பார். அப்படியே ஒரு நல்ல மனிதர். எனக்குன்னு மட்டும் இல்லை, இந்த டோட்டல் டீமுக்கும் யாருக்கும் 1 ரூபா பேலன்ஸ் இல்லைனா போறதுங்களா, எல்லாருக்கும் காசு கொடுத்துருக்காரு. படம் இன்னைக்கு நாலாவது நாளாக போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் காசு கொடுத்துருக்காரு. நல்ல கதை வந்து அவரே கதை சொல்லுவார், எல்லாத்துலேயும் தலையிடுவாருங்க. A to Z இன்னைக்கு என்ன, எந்தெந்த தேட்டரில் எந்தெந்த ஷோ இருக்குது, என்ன படங்கள் புதுசாக வருது, அந்த படத்தில் என்ன கதை, எல்லா விஷயமும் சொல்லுவார். சினிமாவை பற்றி A to Z கரைச்சி குடிச்ச ஒரு படமும் பேசுவார். அதனால் உண்மையும் கூட அடுத்த படமும் பண்ணுவார். இப்போ கொஞ்சம் அதாவது கலெக்ஷன் கொஞ்சம் முன்ன பண்ண தானே இருக்கும், அதனால் வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பு அவர் சொன்ன மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுங்கள். இங்கே வந்து இவ்வளோ நேரம் உட்காந்து பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆர்.கே. கண்ணன் படத்தில் நடித்த வில்லனாக நடித்த நன்னாரி அவர்கள் உங்களிடம் சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் 4 வில்லனாக நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஐயா தயாரிப்பாளர் LYN E. நடராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான மனம் கவர்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இயக்குனர் ஐயா E.K. முருகன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அதான் எல்லாமே சொல்லிட்டாங்க, நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக்கிறது இயக்குனர் ஆகிய உங்கள் கையில் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லி கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பெரிய லெவலில் ரீச் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல படம், நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற படங்களில் கண்டிப்பாக எங்களுக்கும் ஒரு வாய்ப்புகள் கொடுங்கன்னு தாழ்மையான வேண்டுகோள் கொடுத்துட்டு
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு ஆக்சுவலாக தந்தி பேப்பரில் கூட இந்த படத்தினுடைய ரிவ்யூ வந்திருக்கு. நல்லா தான் எழுதியிருக்காங்க. படம் வந்து மினிமம் கேரண்டியோட தான் இருக்குன்ற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. இயக்குனரை அப்ரிஷியேட் பண்ணி அடுத்தடுத்து படம் பண்ணுவாருங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த படத்தில் இணை இயக்குநராக பணிபுரிந்த முருகன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. புடிசர் புலாவும் டைரக்டர் முருகன் சார்பும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் டீம்லேருந்து வந்த முருகன் டைரக்டர் வந்து எங்கள் கேம்பஸ் கே சிறைக்குமா டீம்லேருந்து வந்தவர். அது வெளியே சொல்லலை. ஆனால் அவர் வந்து வாய்ப்பு புடிசரும் டைரக்டரும் ஒரு சிங்கானனால தான் இந்த படம் இந்த அளவுக்கு புடிசர் வெளிக்கொண்டு வந்து ஒரு நாளால் தாண்டி ஓடிட்டுருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் மிக நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. முந்தைய நாள் பேசி நேற்று முடிவெடுத்து இன்றைக்கி இமீடியட்டாக ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் மீறி தான் இன்றைக்கி ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்க்ரீனிங்கான பொறுப்பெடுத்துக்கிட்டு இதில் சிறப்பாக நடத்தி கொடுத்த ஒரு மிஸ்டர் முத்து ஒடுகு அவர்களுக்கும் பிரபாகர் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் உதவி இயக்குனர் தம்பி, நீங்கள் ஒரு சில வார்த்தைக்கு பேசு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ்குமரன். முருகன் சார் கூட அசிஸ்டண்டாக வேலை செஞ்சுருந்தேன். அவருக்கு முதல் முறையாக நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதுக்கடுத்தது எங்களோட ப்ரொடியூசர் நடராஜன் சார், அவருக்கும் நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எல்லோரும் படம் போய் பாருங்கள், நல்லா ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நாலு நாள் தாண்டி நீங்களும் படம் பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்பி, அசோக், வாணன் மற்றும் உறுப்பினர் நண்பர்கள் அனைவருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். முக்கியமாக உங்களுக்கு படம் முடிஞ்சு இவ்வளோ நேரமாக உட்காந்து மிக சிறப்பாக இதை நடத்தி கொடுத்தவங்க அனைவருக்குமே என்னுடைய மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இயக்குனர் சங்கத்திற்கான ஷோ திரையிடப்பட்டது. இதற்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் இன்றைக்கி நாலாவது நாளாக தொடர்ந்து வெற்றிகரமாக ஓடிக்கிட்டுருக்கு. ஆடியன்ஸு எல்லா அனைவரும் இந்த பார்க் திரைப்படத்தை எல்லா தியேட்டரில் போய் பாருங்கள். தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் உலக வரலாற்றில் பேய் படம் இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு புது வித்தியாசமாக சொல்லியிருக்கோம். ஒரு பேய் இப்படியும் போகுமா அப்படின்றத நாங்கள் வித்தியாசமாக சொல்லியிருக்கோம். வணக்கம். பார்க் படத்தோட குடி சார், இந்த பார்க் திரைப்படம் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் பொதுமக்கள் அனைவரும் ஆதரவோடு இன்று நான்காவது நாளாக திரையரங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அனைவரும் திரையரங்கில் சென்று பாருங்கள். அனைத்து குடும்பங்களும் கொண்டாடுவாங்க. குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் பிடிச்ச ஒரு படமாக ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருக்கோம். அனைவரும் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை தயாரித்த குடிசர் நடராஜ் அவர்களுக்கும் இந்த படத்தை இயக்கிய முருகன் இயக்கிய முருகனுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் கோடைட்ராக முருகானந்தம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கே எஸ் ரவிக்குமார் டீம்லேருந்து இவருக்கு என் நண்பர்ன்ற முறையில் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மக்கள் எல்லாருமே வந்து தியேட்டரில் போய் படம் பாருங்கள். படம் நாலாவது நாளை தாண்டி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் படத்தை நீட்டாகவும் கைட் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசரும் டைரக்டரும் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவருடைய பிள்ளைகளையே அதை கெமிச்சு ஒர்க் பண்ணுவாங்க. மாமா பேசுகிறேன். ஒன்று தான் சார் ரெடியா. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பார்க் படத்தில் அசோசியேட் டைரக்டராக வேலை பார்த்துருக்கேன். அதே மாதிரி படத்தில் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன். பார்க் படம் வந்து முழுக்க முழுக்க வந்து திருவண்ணாமலையில் ஷூட்டிங் நடந்தது. திருவண்ணாமலை தான் சார் ஊர், ப்ரொடியூசர் ஊர், நடராஜன் சார் அவங்க பேர். இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து நாலாவது நாளாக வெற்றிகரமாக ஓடிக்கிட்டுருக்கு. ஃபேமிலியோடு போய் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் வந்து லவ் சப்ஜெக்ட் மாதிரி தான் ஆரம்பிக்கும், ஆனால் ஒரு பேய் கதை இருக்கும் உள்ளுக்குள்ள. செகண்ட் ஹீரோவும் செகண்ட் ஹீரோயினும் படத்தில் வந்து லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடி வந்துடுவாங்க. அவங்க வந்து ஒரு பார்க்கில் தஞ்சம் அடைவாங்க. அவங்க நைட்டு அங்கே தங்கியிருக்கும்போது
அங்கே ஒரு வில்லன் குரூப் வந்து அந்த ஹீரோயினையும் வந்து ஹீரோவை அடித்து வந்து கொண்டுருவாங்க. இதுதான் வந்து கதையோட ரிவெஞ்சு. இதை வந்து ஹீரோ ஹீரோயின் அந்த பார்க்குக்கு ஒரு சுச்சுவேஷனில் அங்கே போகும்போது அந்த ஆவி ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஆவி இருக்கு இல்லையா, அந்த ஆவி வந்து ஹீரோ ஹீரோயின் மேலே ட்ராவல் பண்ணும். இந்த ஆவி என்ன பண்ணுன்னா படத்தில் வந்து கிளைமாக்ஸில் அந்த வில்லன் குரூப்பெல்லாம் வந்து வந்து பழி வாங்கும். இதுதான் வந்து லைனு. இதை வந்து ரொம்ப நேர்த்தியாக அழகாக வந்து டைரக்டர் வந்து அழகாக கதையை வந்து நிறுத்தியிருக்காங்க. லவ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஆர்ஆர் இருக்கும். நல்ல கிளைமாக்ஸோடு அழகாக அந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு உட்காந்து குழந்தைங்கள்லாம் விரும்பி பார்க்குற மாதிரி ஒரு அழகான படமாக அதை எடுத்திருக்காங்க. இதுக்கு எங்கள் ப்ரொடியூசர் வந்து அழகாக வந்து இதுக்கு வந்து 2 கோடி ரூபா பட்ஜெட்டில் அந்த படத்தை ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வந்து நாளாவது நாளாக வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. ஆர்கே கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். பார்க் திரைப்படத்தினுடைய நடிகர் தன்னாரி வினோத், திரைப்பட நடிகர் மற்றும் லோக்கல் மேனேஜராகவும் இந்த படத்தில் நான் பணியாற்றியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா தயாரிப்பாளர் இ நடராஜ் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும், இ கே முருகன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி உங்களின் பேராதரவோடு 4 நாட்களையும் கடந்து இந்த திரைப்படம் வெற்றிகரமாக உலகெங்கிலும் உள்ள திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் மென்மேலும் இந்த படம் மக்களிடையே சென்றடைய வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் தான் கண்டிப்பாக உங்களுடைய பேர் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இது இன்னும் நிறைய பேர்கிட்ட கண்டு போய் சென்றடையும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து திரையரங்கில் போய் இந்த திரைப்படத்தை பார்த்து இந்த படம் மிகப்பெரிய மாபெரும் வெற்றி படமாக்கிறது உங்கள் கையில் இருக்குது. இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை தொழிலாளர்களுக்கும், அதாவது 24 கிராஃப்ட் அனைத்து யூனியன் நண்பர்களுக்கும், படத்தில் பணியாற்றிய இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்றைக்கு ஒரு பார்க்குன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. நல்ல புதியவர்கள் இயக்கியிருந்தால் கூட அருமையாக முருகன் அவர்கள் முருகன் சார் இது பண்ணியிருக்காரு. கிடைச்ச வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தி நல்ல ஒரு த்ரில்லர் மூவி, கோஸ்ட்டு, அதாவது இப்போ பேய் படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால பேய் படம் எடுத்திருக்காரு. அதுலேயும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு, நல்லாயிருக்கு. அவருக்கு உறுதுணையாக இருந்த புடிசன் நடராஜன் சார், உண்மையாக இந்த மாதிரி புடிசர்கள் தான் எங்களை மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸுங்க இந்த சினிமா சம்மந்தப்பட்டவங்கள ஊக்குவிக்கக்கூடிய நல்ல ஒரு நல்ல புடிசர் அவருக்கு கிடைச்சிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா சிறப்பாகவே வந்திருக்கு படம், வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா ரிவ்யூவும் கூட பார்த்தேன், எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். இது மாதிரி நியூ கமர்ஸ் எல்லாம் நிறைய வரணும், இந்த நிறைய படங்கள் வரணும், சினிமா துறை வாழணும். அதை உங்கள் இப்போ சினிமா ரசிகர்கள்லாம் இதுக்கு நிறைய ஒத்துழைப்பு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். பார்க், அதாவது தமிழில் சொன்ன பூங்கா. பார்க்கு படம் ஒரு அழகான படம். முதல் பகுதியில் காதலை பற்றி அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. இரண்டாவது பகுதியில் பேய் சம்மந்தமான அழகாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சிறிய பட்ஜெட்டில் சிறிய அழகான படம், ஆடியன்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதை உங்கள் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை சம்மந்தமாக அந்த சர்க்கிளில் எடுத்திருக்காரு. ஆன்மீக சம்மந்தமாகவும் காதல் சம்மந்தமாகவும் பேய் சம்மந்தமாகவும் அழகாக எளிமையாக எடுத்து கொடுத்துருக்காரு. ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் பார்த்தா திருப்தி அடைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. வாழ்த்துக்கள். டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். என் பேர் கணேஷ். இந்த படத்தில் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த முதல்ல வந்து ரஞ்சித் அண்ணனுக்கு நன்றி. நான் ஒரு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், இன்டர்ன்ஷிப்புக்கு யூனியனில் போயிருந்தேன். அப்போ தான் ரஞ்சித் அண்ணனை தெரியும். அவர் தான் முருகன் சாரை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தாரு. அவர் மூலயமா எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தாரு. எப்படி எப்படி எல்லாம் வேலை கற்றுக்கணும், எல்லாமே பக்கத்துலேருந்து எல்லா இதுவும் சொல்லிக் கொடுத்தாரு. படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராமச்சந்திரன். அண்ணனை வந்து ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரியும். ஒரு நடுத்தர வர்க்கத்துலேருந்து எந்த அளவுக்கு அண்ணன் உயர்ந்திருக்கிறாருன்னா அதோட அவரோட தன்னம்பிக்கை மட்டும்தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே டைரக்டர் சார் நம்பிக்கை வச்சதால் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து அண்ணனை இந்த அளவுக்கு ஆளாக்கியிருந்ததுக்கு டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு எவ்வளோ கஷ்டத்தில் அண்ணன் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இவ்வளோ நெருக்கடியில் இந்த அளவுக்கு வளர்றாருனா அதுக்கு மக்களாகிய உங்களோட ஒத்துழைப்பும் இருக்குது. இருக்கணுன்றதுக்காக அண்ணன் வந்து இனிமேல் இது போல் படம் இன்னும் நிறைய படம் எடுத்து
மக்களை சந்தோஷப்படுத்தணும், மக்களாகிய உங்ககிட்ட அந்த பொறுப்பு இருக்கு. அண்ணனோட நடுத்தர வர்க்கம் ரொம்ப கஷ்டத்துல இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு யூடியூபு ஃபேஸ்புக்கு தியேட்டரு, மெயினாக தியேட்டருக்கு போங்க, அதுதான் உங்களை வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே இடம் வந்து தியேட்டர் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் உட்காந்து இருக்கும்போது ஃப்ரெண்டுங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, யூடியூப்பில் பார்க்குறது, அதெல்லாம் ஃப்ரெண்டுங்களுக்கு தகவல் கொடுக்கறது எல்லாமே அதுக்கப்புறம் தான். மெயினாக வந்து தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். அண்ணனை வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய செய்ய உங்கள் எல்லாரையும் என்னோட சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். நான் இன்னும் ஒரு மூணு பேருக்கு நன்றி தெரிவிக்கணும். என்னென்னா, இன்றைக்கி இந்த திரைப்படத்தை, அதாவது பார்க் திரைப்படத்தை வெள்ளித்திரைக்கு கொண்டு வந்த அஜய் ஃபிலிம் ஃபேக்ட்ரி திரு ஜின்னா சார் அவர்களுக்கும், அஜய் சார் அவர்களுக்கும், அப்புறம் வந்து ஜோசப் சார் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் மியூசிக் நிறுவனர் திரு ஆரோக்கியராஜ் சார் அவர்களுக்கும் எங்கள் படக்குழு சார்பாக மிகப்பெரிய நன்றி கடனை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.